வணக்கம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயன் இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் பொதுவா சர்மத்தின் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சர்மத்துல சின்னதாக ஒரு பாதிப்பு ஏற்படுச்சுனால ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நம்ம உடனே சரி பண்ணணும் ஒரு விதமான துடிப்பு மக்கள் மதியில கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கு அஹ் குறிப்பா முகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ல பரு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வயதினருமே சொல்லுவாங்க எனக்கு பிம்பிள் வந்திருக்கு பிம்பிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தான் பிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஒவ்வொரு வயதினர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சர்ம பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட சர்ம பிரச்சனை வரும் அதற்கான தீர்வுகள் பத்தியும் சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது அப்படின்னா தோல் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம உடல் உறுப்புகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் தான் ஸோ தோல் அப்படிங்கிற அதோட லிமிட்டேஷன் நம்ம ஸ்கின்னு சொல்கிறத விட அதோட முடிஞ்சு போயிடது கிடையாது ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நகம்னு சொல் நகம் அது மாதிரி முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்ஃபிஷியல் எக்ஸாமினேஷனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் அதே மாதிரி நகம் இந்த மாதிரி முடி விஷயம் ஸோ இது எப்போல்லாம் பாதிப்புக்குள்ளாகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்குற அர்த்தம் இதற்கு நம்ம வெளிப்புறமாக மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு முழு தீர்வு வந்து கொடுக்கவே வந்து கொடுக்காது உதாரணத்துக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தோளில் வந்து பிரதிபலிக்கும் இது ஒரு வகையான இது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உடல் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறப்பையும் அது சில வகையான தோல் நோய்களாகவும் இல்லை முடிகள்லேயோ இல்லை நகங்கள்லேயோ வந்து வெளி கொண்டு வரும் சில சமயம் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வெளியே இருந்து வந்ததுனாலும் அதுவும் இந்த மாதிரி தோளில் வந்து நமக்கு வந்து வெளி வரும் இல்லை வேற ஏதாவது நோய் நிலைகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் மாறுபாடு நோய்கள் இருக்கு பார்த்திங்களா சர்க்கரை நோய் தைராய்ட் ஸோ இதுல கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்லையும் முடியிலையும் நகத்துலேயும் வந்து வித்தியாசம் தெரியும் ஸோ நீங்க கேட்ட மாதிரி வயது வாரியாக நம்ம வந்து யாருக்கு வந்து அதிகமான பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலில் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து பிறந்தவுடன் சில குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோள்கள் தோல்ல வந்து பாத்தீங்கன்னா இது தோல் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பட் தோள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கருநிற திட்டுக்கள் வந்து ஏற்படும் கருணி கருநிறமாக சில பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வளர வளர மாதங்கள் செல்ல செல்ல வந்து அதுவே சரியாயிடும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சருமமும் வள வறட்சி ஏற்படும் இது எந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படும் ஏற்படும் அப்படின்னா குழந்தை தாயின் கருவறையில் வந்து இருக்கிறப்ப கர்ப்ப காலத்தில் வந்து அங்கே வந்து பனிக்கூட நீர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது அளவுக்கு மிகுந்து இருந்தாலோ இல்லை மிகவும் அளவு குறைந்து இருந்தாலும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சரும வறட்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருநிறமாக வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம என்ன மாதிரி தீர்வு எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று பெரிய இன்டர்னலாக மெடிசன் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் தூய தேங்காய் எண்ணெய் செக்கில் அரைத்த தேங்காய் எண்ணெய் அதை மட்டும் தடவி குழந்தைகளுக்கு பசி பாசிப்பயிறு மாவு போட்டு குளிக்க வச்சோம்னாலே அந்த மாதிரி பிரச்சனைகள் தயிரும் அது மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் குறிப்பாக கருவாப்பு செவ்வாப்பு அப்படின்னு இதை தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தாய்ப்பால் தாய்ப்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மருந்து இந்த மாதிரி த இது பண்ணாலே போதும் அதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜாக நம்ம வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலகட்டத்தில் வந்து சொரி சிறங்கு அப்படிங்கிறது வந்து வெகுவாக வந்து குறைஞ்சிடுச்சு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் போய் மண்ணில் விளையாடுவாங்க ஸோ அதுவும் அது விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுல சில சமயம் இருந்து ஏதாவது கிருமிகளால் வந்து பார்த்தீங்கன்னா சொரி சிறங்கு வந்து ஏற்படும் இப்போ அந்த அளவுக்கு இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா சொரி சிறங்கு வந்து ஏற்படுறது கிடையாது ஸோ அது அந்த குழந்தை பருவத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஹாஸ்டல்ஸில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங் இப்பொழுதைக்கு இந்த குழந்தைகள் விளையாடும் குழந்தைகளுக்கு இருக்கிறது கிடையாது ஆனால் ஹாஸ்டலில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வருது ஏன்னா பெட்ஷீட்ஸ் வந்து சரியாக துவைக்காமல் இருக்கிறது உள்ளாடைகள் வந்து சரியாக துவைக்கப்படாமல் இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறங்கு போன்ற விஷயம் வந்து ஏற்படும் அதற்கு வெளிப்பிரயோகமாக வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நழுங்கு மாவுகள் வந்து வெளியே கடைகளில் கிடைக்கும் இல்லைனா பாத் பவுடர் இருக்கும் ஸோ அதை மட்டும் குளிக்க வைத்துட்டு அவங்க குளிக்கும் வெ நீரை உள்ளாடைகளை வந்து வெந்நீரில் து துவைத்து வெயிலில் காய போட்டாலே போதும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த வயதில் வரக்கூடியது வந்து சரியாயிடும் அதே மாதிரி இந்த இளம் வயதினருக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பதினான்கு வயது வரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து காமனா இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இளநரை அது மாதிரி முதுகலை வந்து பார்த்திங்கன்னா தேமல்கள் போன்று வந்து ஏற்படும் இது ரெண்டிற்கும் தொடர்புடையிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நுரையீரலோட அந்த எனர்ஜி லெவல் கம்மியா இருக்குது யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நுரையீரல் வந்து ஒரு சுவாசம் எடுக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கி ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் ஏற்படும் அது ஒரு வகையான கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் காற்றை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலை வந்து திசு சுவாசம் வந்து ஏற்படுத்தும் நம் இந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக அந்த சைனிசைட்டிஸ் அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு லங்ஸோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஸ்கின் இதை கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி அந்த வேலைகள் இது பண்ணுறப்ப கழிவுகள் வந்து அந்த வழியா வந்து வெளியேறும் ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து முதுகில் மார்பு பகுதியில அங்க எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வட்டமாக வெள்ளை நிற தழும்புகள் மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெப்ரஸி தழும்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது அது லேட்டஸ்ட் ஸ்டேஜா அதை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா அதில் பூஞ்சைகள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப குழந்தைகளுக்கு அஹ் சைனிசைட்டிஸ் இருந்ததுன்னா அதற்குரிய வகையில ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாசி தைலங்கள் கொடுத்து அதை சரி செய்யறப்ப அந்ததும் குறைஞ்சிரும் அதே மாதிரி நம்ம வெளியில ஏன்னா பூஞ்சை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதற்கு வெளிப்பிரயோகமாக வந்து சில பிரத்யேக நலு நலுங்கு மாவுகள் பாத் பவுடர் பாத் பவுடரில் முக்கியமாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் கருஞ்சீரகம் வேளாமிச்சி வேர் கோரைக்கிழங்கு இது உரிய அளவுகளை சேர்த்து ஸோ அதை நம்ம பாத் பவுடராக வந்து நம்ம குளிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அது சரியாக போயிடும் அதே மாதிரி இந்த இளநரை குறிப்பாக ஒரு ஐந்து வயதிலிருந்து பதினான்கு வயது வரை பரம்பரை சாராதவர்களுக்கு இளநறை வருது அப்படின்னா அதற்கு மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனிசைட்டிஸ் சயின்சிட்டிஸ்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த குழந்தைகளுக்கு தும்மல் இருக்கும் இல்லை மூக்கில் நீர் வடிகிற மாதிரி இருக்கும் அடிக்கடி தலைவழிக்குதுன்னு சொல்லும் மூச்சு வந்து சுவாசம் வந்து சீராக இருக்காது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று உள்ளே எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் ஸோ அந்த ஆக்சிஜனும் அந்த ஹீமோக்ளோபினும் பைண்ட் ஆகி அந்த வேர்கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநறை அப்படிங்கிறது வந்து வரும் ஸோ அவர்களுக்கு வெறும் எண்ணெய் தேய்ப்பது மட்டும் இல்லாமல் இந்த சைனிசைட்டிஸ்க்குரிய சிகிச்சையை எடுத்துட்டு சுவாச பயிற்சியை மேம்படுத்தினாலே போதும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இளநரை அப்படிங்கிறது வந்து சரியாயிடும் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இள வயதுன்னு இருக்குது அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரியாசஸ் வந்து சிலருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ சொரியாசஸ் நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் என்ன காரணங்களால வருதுன்னு தெரியாது ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி எடுக்கக்கூடிய அந்த சர்வே இந்த முடக்குவாதம் இந்த சொரியாசஸ் இந்த சர்வே இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போ வந்து டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ மனநிலையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படுதோ அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரியாசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஷார்ட் டூரேஷனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்மளோட அந்த மன அந்த அழுத்தத்திற்கு காரணமான விஷயம் என்ன ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை விட்டுறணும் இல்லை வேறு ஒரு படிப்பு அந்த படிப்பு தேவையில்லாமல் நமக்கு பேரண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லை அது நமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா அதை நம்ம பெற்றோர்களிடம் எடுத்து சொல்லணும் சொல்லி இது பண்ணாங்கனாலே மோஸ்ட் ப்ராப்ளி இந்த டிப்ரெஷன் அதனால் வரக்கூடிய அந்த மன அழுத்தத்தால் வரக்கூடிய அந்த சொரியாசஸ் அப்படிங்கறத வந்து குணப்படுத்திடலாம் சோரியாசிஸ் சொரியாசஸ் அப்படிங்கிறது வந்து தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தோட அந்த மேலடுக்குறதுக்கு பார்த்தீங்களா எபிடம லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகும் ஸோ போயிட்டு அடுத்து புது வந்து லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் இந்த சொரியாசஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தத்தால் ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக உடம்புல ஃப்ரீ ராட்டிக்கல்ஸ்ன்னு ஒரு விஷயம் அது அதிகமாக வெளிப்படுறதுனால என்னன்னா ரொம்ப ஸ்கின் வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகும் ஸோ அப்போ வந்து என்னன்னா நமக்கு பார்வைக்கு வந்து அது புலப்படும் நிறைய அப்படியே பவுடர் இருக்கிறது அந்த மாதிரி விஷயம் இது வந்து மற்ற நோய்கள் மாதிரி ஒருவரிடம் இருந்து ஒருவருக்கு ஒட்டுறதோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது இது இவர்களுடைய அந்த குறைபாடு தான் அதை நம்ம முறைப்படி சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா சொரியாசிஸ்லேருந்து இருந்து முற்றிலும் வெளியே வந்துடலாம் எக்ஸிமாங்கிற ஒரு விஷயம் டோட்டலா ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க சோரியாசிஸும் அதே தான் இருக்கும் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான் காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இது வந்து என்ன காரணங்களால்னா அலர்ஜிக் ரியாக்ஷனால் ஏதாவது ஒரு டிஷர்ட்டோ இல்லை உள்ளாடைகளோ போடுவாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கெமிக்கல்ஸ் டை யூஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் இருக்கும் பெண்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏதாவது இந்த ஃப்ளோர் வாஷ் யூஸ் பண்ணுறது பாத்திரம் தேய்க்கும் பவுடர்ஸ் அப்புறம் இந்த டாய்லெட் கிளீனர்ஸ் இதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் ரொம்ப வீரியமான கெமிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதனால அலர்ஜி ஆகி அவர்களுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவ எப்படி சொரியாசஸ்னா தலை உடம்பு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பரவுற இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கும் ஒன்னு கைகளில் மட்டும் இருக்கும் இல்ல கால்களில் வந்து கைகள் கால்கள்ல மட்டும் இருக்கும் இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் இருக்கும் ஸோ அந்ததுக்குரிய அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ணிட்டு ஜென்ரல் பிளட் பியூரிஃபையர் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த கரப்பான் கான்டக்ட் டெர்மடைட்டிஸ் இது சரியாயிரும் அடுத்து அர்டிகேரியா இதுவும் இள வயதினருக்கு தான் அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க இல்லை கானாக்கடி அப்படின்னு நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க என்ன விஷயம்னு தெரியாது எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் பூச்சி கடித்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்ல வந்து திடீர்னு தடிப்பு தடிப்பாக வந்து ஏற்படும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தடிப்பாக ஏற்படும் இதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா அவங்க பிளட் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இம்னோக்ளோப்ளின் இ ஐஜிஇ அப்படிங்கிறது வந்து அளவில் வந்து மிகுந்து காணப்படும் ஸோ இது ஏன் அளவில் மிகுந்து காணப்படுதுன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் இந்த நுரையீரல் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பெருக்கக்கூடியதை கம்மி பண்ண வகையில் அடிக்கடி மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இவர்களுக்கும் ஜென்ரல் பிளட் பியூரிஃபையர் கொடுத்துட்டு முக்கியமாக இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் இருமுறை எண்ணெய் குளியல் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கனாலே இந்த அர்டிகேரியா இதெல்லாம் வந்து சரியாயிடும் இதை விட்டுட்டு நம்ம திருப்பி அந்த ஹிஸ்டமின் ஆன்டி ஹிஸ்டமின் சார்ந்த மருந்துகளையே எடுத்துக்கிட்டோம் இருந்தோம் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வெகுவாக குறைந்து போயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள் வரும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்டிகேரியாவே நம்ம சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல சோரியாசஸ் இந்த மாதிரி ஆட்டோ ஆட்டோயுமின் டிசார்டர்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் வயதான நிலைகளில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சில பேருக்கு தைராய்டு இருக்கும் சோ தைராய்டு இருந்தா அதர் சார்ந்த நோய்கள் வந்து வரும் தைராய்டு இருக்கவங்களுக்கு குறிப்பாக வரக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அலோபிஷியா ஏறி ஏட்டான்னு சொல்லுவாங்க புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தலைப்பகுதியில் வந்து அங்கங்க வட்ட வடிவமாக வந்து அந்த இடத்துல மட்டும் முடி வந்து கொட்டி போயிருக்கும் வலுவழுப்பு தன்மையா இருக்கும் சோ இது வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸால் அங்க போதுவா போதுமான போஷாக்கு வராதனால அந்த வேர்கள் வந்து செயலிழந்து போயிடும் மேலே வந்து ஸ்கின் மூடிடும் ஸோ இதற்கு நம்ம டாப்பிக்கலாக அப்ளிகேஷன் போட்டு அந்த மூடிய லேயரை எடுத்து விட்டுட்டு உள்ள அந்த தைராய்டை சீர் பண்ணாலே சரியாயிடும் சிலருக்கு என்ன ஆகும்னா தைராய்டில் செஞ்ச வாரம் கூட ஒரு நேயர் சொன்னாங்க அது அதிகமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த புழுவெட்டை விட அதிகமாக இருக்கிறது அவங்களோட சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருநிற படைகள் மாதிரி இருக்கும் கருநிறமாக இருக்கும் கொஞ்சம் அடர்த்தி அழுக்கு படிந்தது போல் இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் நம்ம அதுக்கு ஸ்கின் மூலமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா சரியாக இருக்காது அதே மாதிரி நம்ம எப்படி ஆட்டோ டிசார்டர் இல்லை சொரியா சிஸ்டனமோ அது மாதிரி எஸ்எல்இ அப்படின்னு இருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்போம் பட் நமக்கே தெரியாம ஒரு விஷயம் இது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து க்யூர் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது பட் நம்ம ஹெவியான மருந்துகள் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியும் அதனால் நம்ம தோல் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஒரு விஷயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தீர்வு உண்டு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

கொஞ்சம் அந்த ஹார்மோனல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஹார்மோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு சார்ந்த பேஸ் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தோட சின்ன சின்ன என்ன இருந்தாலும் அந்த ஹேர் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செபீஷியஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும் இது எதற்காக அப்படின்னா நம்ம சருமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளவளப்பு தருவதற்கு அதே மாதிரி ஏதாவது கிருமிகள் வந்துச்சுன்னா அதை வந்து கொன்று வெளியேறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஃபங்க்ஷனுக்கு சர்மத்திற்கு வந்து ஒரு பாதுகாப்பு தருவதற்கு வெயில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதற்குரியது தான் இதோட வேலை இந்த இளம் வயதினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்குறப்ப இந்த சிபேஷியஸ் கிளாண்ட்ல இருந்து நிறைய வரும் ஸோ அப்ப அது வெளியே வந்து இந்த முகத்தினுள்ள அந்த துவாரங்களின் வழியாக வெளியே வரும் வெளியே வந்தது சில சமயம் ஓவர் செக்ரிஷன் இருக்கப்ப இந்த மாதிரி முகத்துல வந்து பருக்கள் மாதிரி ஏற்பட்டு அங்க அது வந்து கோர்த்துருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏஜ்ல அது டிக்ளைன் ஆகும் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பித்த பிறகு இந்த பருக்கல்லாம் போயிடும் பட் அந்த ஓப்பனான போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் அவ்வளோவா இன்டாக்டாக இல்லாதப்ப அந்த ஸ்கின் கொஞ்சம் ஷேகியாக இருக்கிறப்ப என்னன்னா அந்த சின்ன சின்ன அந்த குழிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்கல் அப்ளிகேஷன் மற்றும் அந்தளவுக்கு பலன் தராது ஸோ ஸ்கின்னை வந்து திருப்பி நம்ம அது ரொம்ப அப்படியே அந்த தளர்ந்து இல்லாமல் அது நல்ல ஒரு ஷ்ரிங்க் பண்ணுவோம் அதாவது சுருங்கிறதுன்னு கிடையாது அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்னஸ்க்கு வந்து கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி டைட்னஸ்க்கு கொண்டு வர்றப்ப இந்த பெரிதாக இருக்கக்கூடிய போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அவ்வளோவா தெரியாது சுருங்கி போயிடும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அந்த உணவுகளில் வந்து குறி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீர் நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வாட்டர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆகும் அதே மாதிரி கிரீன் டீ இருக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் டீ வந்து எடுக்கணும் கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸ் வந்து கேரட் நம்ம உணவுலலாம் எடுத்துக்கோம் பட் இந்த ஸ்கின்னுக்குன்னு நம்ம எடுக்கிறப்ப வந்து கேரட்டை நம்ம கேரட் ஒரு ஒரு கேரட் அப்படின்னா ரெண்டு கேரட் எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு ஒரு பத்தன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சில்லு தேங்காய் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் தேவை என்றால் ஹனி கலந்து காலையில் எம் எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுக்கலாம் மாதிரி மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக் கஷாயம் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணும் அவாய்ட் பண்ணிட்டு முகத்துக்கு வந்து நம்ம சிறுப்பருப்பு அந்த மாதிரி விஷயத்தை வந்து வந்து போட்டு முகம் கழுவணும் இரவோ இல்லை ஏதோ ஒரு வேலை தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயிறு மாவு போட்டு வாஷ் பண்ணணும் அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா நம்ம இட்லிக்கு அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி குற குறைங்கிற பதத்தில் இருக்க அரிசி மாவை முகத்தில் போட்டு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா தேன் ஸோ தேன் வந்து பாத்தீங்கன்னா முடியல பட்டா நரைக்கும் அப்படிங்கறதெல்லாம் மித் அந்த அதற்கு கிடையவே கிடையாது ஸோ அந்த தேனை மட்டும் கூட வேணும்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு அதை அப்ளை பண்ணிட்டு மட்டும் வர சொல்லுங்க வரப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷேங்கியா இருக்கிறது இல்லாமல் ஸ்கின் நல்லா டைட் ஆகும் ஸோ டைட் ஆக என்ன ஆகும்னா அந்த குழிகள் பெரிதாக இருக்கிறது வந்து குறைஞ்சி போயிடுங்க ஐயா நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன

இது இது எவ்வளவு காலமா இந்த வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்குங்கறீங்க இப்போ ரெண்டு மாசம் மட்டும் இருக்கு ரெண்டு மாசம் அதிகமா இந்த பீரியட்ஸ் போறப்ப உதிரப்போக்கு இருக்கப்ப நாம வந்து நாப்கின் வைப்போம் பாத்தீங்களா அதே மாதிரி அவசியம் இந்த வெள்ளைப்படுதலுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா புரியல மேடம் மாதவிடாய் அப்ப உதிர போக்கு இருக்குல்லமா ஆமா அப்ப நம்ம துணி பயன்படுத்துவோம் பாத்தீங்களா அதே மாதிரி அந்த மாதிரி இல்ல மேடம் சரி ஓகே யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு யூஸ் பெண்களோட அந்த பிறப்புறுப்பில் வந்து வெளியிலேருந்து உள்ள ஏதும் கிருமிகள் போகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அரணா விளங்குறது தான் அந்த வெள்ளைப்படுதல் இது மாதவிடாய் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகும் காலம் சொல்லுவாங்க பதினான்காவது மா நாள் அப்போ வந்து கொஞ்சம் நீர்த்து போயிருக்கும் ஏன்னா விந்து வந்து உள்ள டிராவல் பண்ணணும் அதே மாதிரி பீரியட்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்துலையும் இந்த வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும் இது நார்மலான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப அந்த ஃபஸ்ட்டு அந்த முதலில் பீரியட்ஸ் மாதவிடாய் முடிந்தவுடன் வருவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போயிருக்கும் பட் ஆனால் வெண்மை நிறமா இருக்கும் இந்த பதினான்காவது நாள் வருவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் அது மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் அடுத்து பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி இருப்பது ரொம்ப திக்கா வந்து இருக்கும் இதில் துர்நாற்றம் எதுவுமே இருக்காது இதை தவிர்த்து மாதம் முழுவதும் இருக்கு அப்படின்னா அது வந்து நிறைய உடல் உஷ்ணத்தால் வந்து இருக்கலாம் இல்ல ஆஹ் யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வெண்மை நிறமா இருக்கும் மஞ்சள் நிறமா கருமை நிறமா நீல நிறமா இருக்கு அப்படின்னா பச்சை நிறமா இருக்குன்னா உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு துர்நாற்றம் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் மாதம் இரண்டு முறை வந்து மாதவிடாய் வருதுன்னா இப்ப இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு தடவை இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாதவிடாய் வருதுன்னா கணக்குப்படி பார்த்தோம்னா மாதத்துக்கு ரெண்டு முறை வர்ற மாதிரி இருக்கும் பட் அது நார்மலான விஷயம்னா ஆனா பத்து நாட்களுக்கு ஒரு தடவை பன்னெண்டு நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு குறைவாக மாதவிடாய் வந்து மாதம் இரண்டு முறை மாதவிடாய் வருதுன்னா உள்ள கருப்பையிலையோ சினப்பைலையோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உள்ள வந்து கருக்குலா இருக்கு பார்த்தீங்களா அதுல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வெள்ளைப்படுதல் இருக்கு நீங்க குளி குறிப்பாக வெளியே எங்கேயாவது டிராவல் பண்றப்ப காமன் டாய்லெட்ல போறப்ப உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது இல்ல வேற விஷயம் இந்த மாதிரி கம்மாய் தண்ணியில ரொம்ப அதிகமா உப்புக்கள் இல்ல அந்த தண்ணி வந்து சரியா சுத்தமா இல்லைன்னா சோ அந்த நேரத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள் உள்ள நுழையும் பொழுது ஒரு நோய் எதிர்ப்பு திறனா அதாவது போராடும் திறனாக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை இது வந்து அதிகமாக இருக்கும் அந்த கிருமிகள் செத்தொழிந்து வெளியே வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்றம் இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு அந்த விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணுங்க அந்த இடம் தூய்மையாக இல்லை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காமிக்குது இந்த மாதிரி நீங்க என்ன இப்படி இருக்கிறவங்க நீங்க தினமும் இரவு வந்து என்ன பண்ணலாம் ஆஹ் க சூரணம்னு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இல்ல ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அது ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு மகு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை தினமும் இரவு வாஷ் பண்ணிட்டு வாங்க ஸோ வாஷ் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது சரியாயிடும் சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வெள்ளைப்படுதல் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலத்தில் புழு இல்ல மலம் சார்ந்த ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த வழியாக இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வெள்ளைப்படுதல் இருக்கும் எதற்கு அப்படின்னு பார்த்து உரிய சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்திடலாமா அதிக வெள்ளை போ படுதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை புற்றுநோய்க்கு ஒரு அறிகுறினே சொல்லலாம் அதற்காக உங்களை பயமுறுத்தல உரிய வகையில மருத்துவரை பார்த்தோம் அப்படின்னா முழுமையா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா நன்றி

உலக குறைப்பிரசவ குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுது ப்ரீ டம் பேபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எது எதற்காக அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இன் நீங்கள் சொல்லும் மாதிரி இன்றைய கால சூழ்நிலாம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்னால அதுகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைகளை இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கால சூழ்நிலையில் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கருப்பை அகப்படலத்தை வந்து வெளியே எடுக்கும் முறைகள் இருக்கு ஆனால் இன்று அது குறைந்திருக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தது இல்லை சில எண்டோமெட்ரியல் பாலிப் அதற்காக மட்டும்தான் முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் வருவதற்கு முன்னாடி யாருக்காவது குழந்தையின்மை ரொம்ப ரேராக தான் இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சி அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் அடிக்கடி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருப்பை அகப்படலம் வந்து வீக் ஆகிடும் ஸோ இந்த குழந்தை வந்து கருத்தரித்து அவங்க உள்ள உட்காடுறப்ப அதோட பேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து டெலிவரி ஆவதற்கு வெளிவருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ அதை தான் ப்ரீட்டம் பேபி என்ன அப்படின்னா இந்த குறைப்பிரசவம்னா முப்பத்தி ஏழு வாரங்களுக்கு முன்னாடியே வந்து பிறந்துடும் ஆனால் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வயபிளாக இருக்கும் அதை சர்வை பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எடை வளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தே வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு நமது இந்திய திருநாட்டில் வந்து குறிப்பாக வட மாநிலங்கள் பல பகுதிகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு போதுமான அளவு சத்தான போஷாக்கான உணவுகள் கிடைக்கிறதுல குறிப்பாக பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தச்சொகை அப்படிங்கிற அனிமிக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இரத்தச்சொகை இருக்கும் பெண்களுக்கு வந்து அதிகமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கு பிரசவம் வந்து நடைபெறுது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம போராடி வந்து இந்த குழந்தைகளை வந்து நம்ம மீட்டு அந்த நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் ஸோ அந்த இரத்தச்சொகையெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆரம்ப கட்ட நிலையிலேயே மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருத்து மருந்துகள் ஃபோலிக் ஆசிடோ அயன் மாத்திரையோ கொடுத்தாங்கன்னா அதை முறையா வந்து எடுத்துக்கணும் அதே மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க அந்த பழைய மிஞ்சி போன சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லாம நிறைய சாப்பாடு சாப்பிட்டா குழந்தை குண்டாகும் அப்படின்னு இல்லாம குறைந்த அளவு சாப்பிட்டாலும் நல்ல போஷக்கான உணவுகள் நல்ல கீரைகள் கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு கீரை எடுத்துக்கணும் உணவுல அது மாதிரி முட்டை போன்ற விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அனிமிக்கால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவது வந்து வெகுவாக வந்து நம்ம குறைந்திரலாம் இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் வந்து ஏற்படும் சப்சீரஸ் ஃபைப்ராய்டு இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு மாதிரி நிறைய ஃபைப்ராய்ட் நம்ம இப்படும் இதுல சப்சீரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்க வாட்டில் வந்து வளருது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் ஸோ அந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருப்பவர்கள் கருத்தரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வளரும் பொழுது உள்ள இருக்க அந்த நார்திசு கட்டிகளும் வளரும் ஸோ அந்த மாதிரி வளர்றப்ப அது உள்ள வந்து தங்க விடாம அது வந்து வெளியே தள்ளப்படும் சீக்கிரமாகவே வந்து வெளி தள்ளப்படும் ஏன்னா அதோட அதோட வளர்ச்சியும் இருக்குது இதோட வளர்ச்சியும் இருக்கப்ப அந்த குழந்தை வந்து உள்ளே இருப்பதற்கு வந்து இடம் இருக்காது ஸோ அந்த மாதிரி வெளித்தள்ளப்படுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குறைப்பிரசவம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படும் இவங்க இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னு சொல்ல முடியாது இவங்களை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சு பேபி அதாவது இன்னும் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெச்சூர் இது வரல மெச்சூர்னஸ் வரல குரோத் வரல வெயிட் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர இவர்கள் வந்து வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து கிடையவே கிடையாது அது மாதிரி ஏதாவது கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப அது கரு கருவை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ டைம் டெலிவரி நடக்கும் இதற்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆரோக்கியமாக கருவறையில் இருக்கணும் வரணும் அவங்க ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா போஷாக்கான ஆண்களுடைய விந்தும் பெண்களுடைய கருமுட்டையும் சேர்ந்தால்தான் இருக்கும் சும்மா ஏதோ ஒன்று சேர்ந்து ஒரு கரு தரிச்சிருச்சுன்னா அது ஆரோக்கியமான விஷயமா இருக்காது அதற்கு என்ன பண்ணணும்னா ஆணும் வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவிலும் அவங்க எல்லா விதத்திலையும் நல்ல பலமாவும் நோய் இல்லாத நிலையில இருக்கணும் பெண்களும் உடலளவிலும் மனதளவிலும் நோய் இல்லாத நிலையில் இருக்கணும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண் பெண் சேர்ந்து கருத்தரிக்கும் கருதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த நோய் நிலையும் இல்லாம இருக்கும் வேற சில விஷயம் என்னன்னா அவங்களுக்கு தைராய்டு மாதிரி பிரச்சனை இருக்குது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய தைராய்டு அது மாதிரி ப்ரெக்னன்சி இன்ட்யூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் வாங்க பி அந்த நேரத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகாலத்தில் பிபி ஜாஸ்தியாக இருக்குது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பகாலத்தில் மட்டும் சர்க்கரை நோய் இருப்பது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பிளாசண்டாக ப்ரீவியான்னு சொல்லுவாங்க அந்த அந்த கரு அந்த பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் பிளாசண்டாக அட்டாச் ஆகணுமோ அங்கே மேல் யூஷுவலாக மேலே அட்டாச் ஆகணும் அப்படி இல்லாமல் அந்த கருப்பை வாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து எந்த நேரத்துலையும் வெளித்தள்ளப்படக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்கிரமாக ப்ரீ மெச்சூராக குழந்தை வெளிவருவதற்கும் அந்த குறைப்பிரசவம் நடப்பதற்கும் காரணமாகும் ஸோ சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதை ஆரம்பத்துலேயே பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்க ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆவதற்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதக பொருத்தம் பார்ப்போமோ அது மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கா இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கா அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும் அது எப்போ அவங்க வந்து ஒரு பெண் பூ பெய்தாலோ அன்னையிலேருந்தே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது ரொம்ப ஒரு விஷயம் ஆண் குழந்தைகளானால் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் இந்த இரவு தூக்கத்தை கெடுக்கும் மாதிரி எந்த வேலைகளையும் வந்து செய்யக்கூடாது ரொம்ப அதிக நேரம் இது பண்ணுறது நிறைய அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணும் இறுக்கமான உள்ளாடைகள் குறிப்பாக ஜீன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா நம்ம நாட்டு அந்த சூழ்நிலைக்கும் இந்த சீதோஷ்ண நிலைக்கும் அந்த மாதிரி உடையெல்லாம் ஏற்றதே கிடையாது அதற்காக எல்லாருமே வேஷ்டி கட்டிட்டு போகணும்னு சொல்லலை கொஞ்சம் ஆடைகள் வந்து காட்டனானது தளர்வான ஆடைகள் வந்து அணிஞ்சிட்டு அப்படின்னா பின்னாடி இந்த இதையும் தவிர்க்கலாம் பல நோய்களையும் வந்து நம்ம தவிர்க்கலாம் என்னை தேய்த்து குளிப்பது கண்டிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுமாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பைக் ரைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்து ரைட் பண்ணோம் ஏன்னா இ என்ன டாக்டர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையானால் இன் இதெல்லாம் தான் இன்றைக்கி பிரச்சனையாக வருது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு கருமுட்டையும் ஒரு விந்துவையும் சேர்த்துட்டா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறது நம் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லேபில் வளரக்கூடிய உயிரினம் கிடையாது இந்த உலகத்திலேயே எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியது ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு உயிரினமாக நம்ம வந்து பிறக்க போகிறோம் ஸோ அப்போ அது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளும் திறமை எல்லாமே இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறப்ப நம்ம எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அதை வந்து நம்ம திருமணத்திற்கு முன்னாடியும் அதை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிறோம் அதே மாதிரி அந்த ஆரம்ப காலகட்டத்து முறையிலேருந்தே வாழ்வியல் முறையிலேருந்தே கொண்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி ஒரு ப்ரீ டேம் பேபி ப்ரீ ப்ரீ டேர்மில் ஒரு டெலிவரி ஆயிடுச்சு ப்ரீ மெச்சூர் பேபி ஆயிடுச்சு மருத்துவர்களும் அதை போராடி கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து பின்னாடி மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனா அந்த அந்த டைம் வரைக்கும் நம்ம சேஃபா அவங்கள கொண்டு வரணும்ல அந்த கஷ்டத்தை நம்ம அவாய்ட் அதுதான் பட் இந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகள் மாதிரி ஆரோக்கியமா வளரும் அந்த அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரை மாத்திரை நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து அருமையான ஒரு விஷயம் உரை மாத்திரை இருக்குது ஸோ அந்த கரெக்டாக ஒரு டென் மந்த்ஸ் கழித்து அவங்க சேஃபாக டாக்டர்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்குறப்ப உரை மாத்திரை போன்ற விஷயம் அந்த அது மாதிரி எண்ணெய் தேய்த்து முறைப்படி சித்த மருத்துவர்களை அணுகி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அதே மாதிரி முறைப்படி வ முறை முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பி சக்தியை பெருக்கக்கூடிய வகைகளை மருந்துகள் கிடையாது உணவு முறைகள் இதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ப்ரீ டேர்மா டெலிவரியான ப்ரீ மெச்சூர் பிரே பேபிஸும் ஆரோக்கியமா வந்து இந்த சமுதாயத்துல வளருவாங்க பட் அத அவாய்ட் பண்ண முன்கூரிய விஷயத்தை கடைபிடிப்பது இந்த ஒரு அவேர்னஸ் டேல முக்கியமான ஒரு விஷயம் ஓகே ஃபைன் மேம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன சித்ரா இங்க இருந்து சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்வி தாங்க உங்க வயசு

அது சாப்பட் எடுத்ததுக்கு அப்புறமும் காரம் சாப்பிட்டாக்க அந்த அடி வயதுல சாப்பிட்ட உடனே அடி வயித்துல ஒரு வலி இருக்கு யூரின் போற இடத்துல எரிச்சல் இருக்கு மலச்சிக்கல் ஏதாவது மலைச்சிக்கல் அவ்வளவுக்கு இல்லீங்க மேடம் காலையில காலையில ஒரு நாளைக்கு மூணு போயிடுவேன் போயிடுவேன் ஆனா ஏதோ சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரி மோஷன் போற மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல அது ஒன்றும் முன்னாடி அந்த முன்னர் அதாவது முதல் வேலை இப்ப காலையில சாப்பிட்ட உணவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது செரிமானமாயி நம்ம உணவு அந்த மழைக்குடல்ல நிற்கும் நம்ம அடுத்த வேலை உணவு சாப்பிட்ட உடனே ஒரு அழுத்தம் வரும் அந்த உணவு வெளியேறும் அதனால ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அப்ப சாப்பிட்ட உணவு உடனே வந்து வெளிவருவது வாய்ப்பே கிடையாது செரிமானமாக வெளியே செரிமானம் ஆகாமல் வெளியே வந்ததுனாலதான் நம்ம அதை பத்தி யோசிக்கணும் நீங்க அந்த மருத்துவர்கள் இப்ப பாத்து சொன்ன அந்த பைலோரி இருக்கு இந்த பைலோரிய இந்த பாக்டீரியாவை பத்தி நிறைய வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு குறிப்பாக வந்து இது வந்து ரொம்ப வந்து கெட்டது இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு வகையான ரிசர்ச் பேப்பர்ஸும் கொடுக்குது அதே மாதிரி டாக்டர் பிளேசர் அப்படிங்கிறவர் வந்து அவர் சில ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம உடலின் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பாக்டீரியா திடீர்னு மனித குலத்துக்கு வரவே இல்லை தொன்று தொட்டு காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா நம்ம உடல்ல இருக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா சமீப காலத்துல வந்து அது ரொம்ப அதிக அளவில் இருக்கு எந்த அளவில் இருக்கணுமோ எதுவுமே ஒரு அளவில் இருக்கணும் ஸோ அதிக அளவில் இருக்கப்ப தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வருது அப்படின்னு இந்த ஹெச்பைல பாக்டீரியா என்ன பண்ண அந்த ரிசர்ச் பேப்பர் ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா இதனால இந்த அல்சர்ஸ் வருது அப்படின்னு இந்த பாக்டீரியா ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப யூஸ்வலா நம்ம பகுதியில் உணவு குழாய் அது அது பகுதி அது மாதிரி இந்த டியோடினம்னு சொல்லுவாங்க அந்த குடல் பெருங்குடல் பகுதி ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் ஒரு மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும் அதை அரிச்சு எடுத்துருது அப்படின்னு வந்து இந்த வகையான ரிசர்ச் பேப்பர் சொல்லி சோ சொல்லி அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்டீரியாவை கொலை டெஸ்ட்ராய் பண்ணுவதற்காக வந்து பாத்தீங்கன்னா ஹச்லோரே அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து குடுக்கறாங்க ஹச்லோரே கிட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க ஆனா இதை முழுவதுமாக நம்ம இப்போ இந்த சமீப காலமாக ரொம்ப அதிகமா இது எடுக்கிறதுனால என்ன ஒரு இன்னொரு ரிசர்ச் வந்திருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு அதிகமா ஆஸ்துமா இது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுக்கணும் ஸோ அதனால இந்த ஹச் பைலோரி அப்படிங்கிறது நடுநிலையா பார்த்தோன்னா இது உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா தான் பட் ஒரு அளவு மீறி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உடலுக்கு வந்து கெடுதலே இருக்கும் அதே மாதிரி இந்த பாக்டீரியாவை ஃபுல்லாக நம்ம அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சீரணம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக இருக்காது நீங்க எடுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து இந்த பாக்டீரியாவை மட்டும்தான் அளிக்கும் ஆனால் அதனால இந்த தரை போன்ற இந்த சளிச்சவ்வு சேதம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அது திருப்பி வளரணும் அது நார்மலாக மூடணும் அந்த புண்கள் ஆரணும் ஸோ அந்த வகையில் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டாதான் முழு தீர்வு இருக்குமே தவிர இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியாக வந்து இருக்காதுமா ஸோ நீங்கள் ஹெச் பைலோரே இருக்குது பாக்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்க ஸோ நீங்கள் எடுங்க எடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு பின்னாடி ஒரு ஒன் மந்த் கழித்து அந்த ஹெச் பைலோரேயோட அப்சல்யூட் அந்த வேல்யூஸ் பார்க்கக்கூடிய ஆன்டிபாடி பார்க்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கும் அது பாருங்கள் அது எந்த அளவில் இருக்குது பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா உங்களோட அந்த ஹச் பைலோரிக்கு உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்த்தாதான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கீங்க உங்க உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போ இது இந்த ஹச் பைலோரியான விஷயம் உங்க வயிற்றுல அல்சர் இருக்குன்னா என்ன காரணங்களால இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வேலைக்காக சாப்பிடாம இருக்கிறதுனால அல்சர் வருவது கிடையவே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் சரியில்லாமல் இருக்கிறது உணவு முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறிய காரம் வந்து இருக்கிறது காரம் அப்படிங்கிறது மிளகு சார்ந்த காரம் இல்லை அதிகமா சில பேர் பச்சை மிளகாய் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி காரம் வந்து இருக்கிறது இரவு தூக்கம் சரியில்லாம இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பசித்து சாப்பிடாம இருக்கிறது பசிக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசிட் செக்ரிஷன் முழுமையாக முழுமையா இருக்காது எப்பொழுது உணவு தேவையோ அந்த நேரத்துல நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து நேரா வந்து அந்த தரைகள்ல படுறப்ப கண்டிப்பா அந்த தரை தளம் இதாகும் சோ அந்த வகைல வந்து சிகிச்சை எடுத்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக முழுதும் உங்களுக்கு கிடைக்கும் குணம் கிடைக்குமா சோ கோயம்புத்தூர்ல நமது ஹெல்த் சென்டர் இருக்கு நீங்க வேணும்னா நேர்ல வந்து என்ன பாருங்க நன்றி நீங்க அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நீங்க நிர்மயா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எங்க வீட்டுக்காரருக்காக மேடம் அவரோட வயசுமா அவர் நாற்பத்தி நாலு வயசு மேடம் ஓகே ஃபைன் உங்களோட கேள்வியை கேட்கலாமா டாக்டர் ராஜலட்சுமி இணைப்புல தான் இருக்காங்க மேடம் வணக்கம் நிர்மலா சொல்லுங்கம்மா மேடம் எங்க தான் மேடம் அவருக்கு கொஞ்சம் மஞ்சள் காமாலை இருக்கு மேடம் ஓகே அது வந்து அவர் வந்து சுத்தமா பசி இல்லன்னு சாப்பிடுறதே இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பாத்து மஞ்சள் காமாலுக்கு தெரிய வந்துருது ஓகே நாலு பாயிண்ட் இருக்கு மேடம் அவருக்கு ஓகேம்மா எப்போ மஞ்சள் காமாலை இருக்குன்னு பாத்தீங்க

அற்புதமான மருந்துகள் இருக்கு மஞ்சள் காமாலைக்கு ஆனா நீங்க ஹெப்பா டோட்டல் பிலிரூபின் மட்டும் தான் பாத்தீங்களா இல்ல ஹெபடைடிஸ் பி அந்த மாதிரி எதுவும் பாத்தீங்களா அதெல்லாம் பாத்துட்டோம் அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம் வெறும் டோட்டல் பிலிரூபின் மட்டும் நான்கு லெவல்ல இருக்கு அவ்வளவுதானே ஓகேமா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்கணும் பசி எடுக்கணும் அதுக்கு மட்டும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எடுக்காதீங்க first விஷயம் உங்க கல்லீரல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கப்ப செரிமானம் வந்து சரியா இருக்காது அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகையும் வந்து அவருக்கு வந்து சேர்ந்துருக்கும் ஸோ அதை வந்து இது பண்ணக்கூடிய வகையில் உணவு முறைகள் எடுக்கணும் ஸோ உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா காரம் தவிர்த்துட்டு எண்ணெயில பொறிச்சது போன்ற விஷயம் போன்ற விஷயத்தை தவிர்த்துடணும் அது மாதிரி இரவு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படாமல் ம மறுநாள் காலை மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க அதற்கான பிரத்யேக மருந்துகள் இருக்குது எந்த அளவுக்கு மலச்சிக்கல் இருக்குது சப்போஸ் இல்லை ரொம்ப மலச்சிக்கல் இருக்குது மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா திருபலாச்சூர்ணம் கொடுப்பாங்க இல்லை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா அதற்கேற்ற பிரத்யேக எண்ணெய்களும் இருக்குது சில மருந்து பொடிகளும் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்காது உணவு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் போன்ற விஷயம் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கீழா நெல்லி கரிசிலாங்கண்ணி உங்களோட நாடிக்கேற்றார்வாறு மருத்துவர்கள் வந்து பரிந்துரைப்பாங்க சோ அந்ததை வந்து காலையில வந்து மோர்ல வந்து எடுக்கணும் மா பழங்கள் வந்து நல்லா எடுக்கணும் மாதுளம் பழம் அந்த மாதிரி பழங்கள் எடுக்கணும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில் வந்து காலையில் காலையில ஒரு ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ஸோ பொன்னாங்கண்ணி கீரை வந்து சாப்பிடணும் அது மாதிரி மாலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பத்திய முறை ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட ஏழு நாட்கள்லேருந்து எட்டு நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த மஞ்சள் காமாலை வந்து கண்டிப்பாக குணம் ஆகிடும் ஸோ அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து பசி வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ பசி எடுக்க ஆரம்பிக்கிறப்ப உண்ணக்கூடிய உணவுகள் வந்து சத்தான ஆகாரமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க ஸோ நீங்க அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்களையோ இல்லை நமது மருத்துவமனையோ தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் நாட்கள் கடத்தாதீங்கம்மா நன்றி கால் பண்ணதுக்கு டாக்டர் நேரடியாக வந்து சந்திக்கலாம் ஸோ என்ன நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகர்ல இருக்கு ஸோ வாரம் முழுதும் அங்கே இருப்பேன் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமை மட்டும் இருக்க மாட்டோம் ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் வந்து திருவள்ளூர்ல இருக்கு திருவள்ளூர்ல வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகாமையில காஞ்சிபுரம் வெள்ளூர் அரக்கோணம் திருத்தணியில இருக்கிறவங்க வந்து அங்க வந்து பார்க்கலாம் சோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர் திருச்சியில இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு மதுரையில இருக்கு சோ அங்கும் வந்து பாத்தீங்கன்னா மாதம் இரண்டு முறை வந்து நான் நே நேர்ல வந்து என்ன பாக்குறவங்க அங்க வந்து பார்த்து ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் மேம் என் பேர் கல்பனா

ஆ எஸ் மேம் ஓகே சொல்லுங்கம்மா அவளுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்ஸா அந்த ப்ராப்ளம் இருக்கு ஓகே ஆக்சுவலா நான் அதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து வெளியில எல்லா இடத்துலயும் பாத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செவன் டாக்டர்ஸ நான் பாத்துட்டேன் ஹெல்ப் ப்ராப்ளத்துக்காகவும் பாத்துட்டேன் ஓகே வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாத்துட்டேன் ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அப்படிதான் இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கியூர் ஆகும் ஓகே நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஃபுட் மட்டும் நீங்க அதிகமா கொடுங்க அதுவே பொண்ணுக்கு நல்ல ட்ரீட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் பொண்ணுக்கு அது எக்ஸ்ட்ராவும் ஆகல கம்மியாகவும் ஆகல அப்படியே இருந்தது ஆனா ரொம்ப பெருசு பெருசா படலை மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு சித்த மருத்துவ டாக்டரை பார்க்கும் போது அவங்க வந்து நான் நான்வெஜிடேரியன் நான்வெஜ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க உங்க பொண்ணுக்கு சரியாதற்கான வாய்ப்பு இருக்குன்னாங்க எங்க பொண்ணுக்கு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நான் கம்மி பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ண ஐட்டம் அதே மாதிரி கூல்ஸ் ஆட்டம் அது எல்லாமே நான் கம்மி பண்ணிட்டேன் இப்போ அந்த கோவிட் நைன்டீன் லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி இருந்து அந்த பயிற்ச மாவு நலுங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள் இத மட்டும் போட்டு பொண்ணுக்கு குளிக்க வச்சிக்க ஆரம்பிச்சேன் வேற எந்த ஸ்டோப்பும் யூஸ் பண்ணாம க்ளீன் சேட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல்

காண்டாக்ட் டிட்டிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸில் அரிப்புகள் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நலுங்கு மாவிலேயே அது குறையுது அப்படின்னா கண்டிப்பாக அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க இருந்தாலும் இதில் நிறைய விஷயம் இருக்குது தைராய்டிலையும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் இல்லை வேற ரத்த ஓட்டம் இல்லைனாலும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து அழைச்சிட்டு வந்து பாருங்கம்மா நன்றி தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் அவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அழைச்சிங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோ உங்களை சந்திக்கிறேன் வால்